ஒரு நாள் ஜான் அப்படிங்கிற கோஸ்ட் யூடியூபர் அவங்க ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டட் ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. பட் அங்கே போன இடத்துல அவருக்கு எந்த ஒரு பேயும் கிடைக்கல, அதுக்கு பதிலாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு வயசானவர் தான் கிடைக்கிறாரு. ஸோ ஜானும் அவரை மீட்டு அவருக்கு தேவையான சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் கையில் கொஞ்சம் பைசாவும் கொடுத்துட்டுங்கிறது கிளம்புறாரு. அண்ட் ஜான் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த வயசானவர் ஜானை பார்த்து, டியர் ஜான், இன்னையிலேருந்து ஃபியூச்சர் உன்னோட கனவுகளில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஜானும் பசி மயக்கத்தில் இவர் ஏதாவது வளர்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. பட் அன்னையிலிருந்து ஜானுக்கு வரக்கூடிய கனவுகள் மறுநாள் நிஜத்துல நடக்க ஆரம்பிச்சது. சோ ஜானும் அவனோட இந்த புது பவரை வச்சு நிறைய பேருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சா, பட் அதுல இருந்து வெறும் 10 நாளைக்குள்ள ஜானுக்கு வரக்கூடிய கனவுகள் திடீர்னு ஸ்டாப் ஆயிருது. சோ ஃபியூச்சர் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா ஒருவேளை உலகம் அழிய போதா அப்படின்னு பயந்த ஜான் உடனே அவனுக்கு இந்த வரம் கொடுத்த வயசானவரை மறுபடியும் பார்க்க போறான். மறுபடியும் அந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு போன ஜான் அந்த வயசானவரை பார்த்து, நீங்க சொன்ன மாதிரியே என்னோட கனவுகள்ல ஃபியூச்சர் வந்துச்சு, பட் இன்னைக்கு அந்த கனவுகள் ஸ்டாப் ஆயிருச்சு. ஒருவேளை இது உலகம் அழியறதுக்கான அறிகுறியா அப்படின்னு உடனே இந்த வயசானவர் சொன்ன பதில், ரெண்டாவது காரணம் உன்னோட மரணம்.